உங்கள் பில்டிங்கையும் எர்த்குவேக்லேருந்து காப்பாற்ற முடியுமான்னு கேட்டிங்கன்னா முடியுமே. அதுக்கு நான் சொல்கிற சில முக்கியமான பாயிண்ட்ஸை என்றைக்கும் மறந்துடாதீங்க. சரி, ஈஸியாக புரிகிற மாதிரி சொல்லட்டுமா? இப்போ நம்ம பாடியில் கால் முக்கியமாக இல்லை கை முக்கியமானு கேட்டால் நான் கால் தான் முக்கியம்னு சொல்லுவேன். ஏன்னா நம்ம கால் நல்லா ஆரோக்கியமாக ஸ்ட்ராங்காக இருந்தால் தான் முழு பாடியும் ஸ்டேபிளாக இருக்கும், இல்லைனா நம்ம கீழே விழுந்துருவோம். கரெக்டாக அதே மாதிரி தான் பில்டிங்லையும் காலம் தான் ஸ்ட்ராங்காக இருக்கணும் பீமை விட. அதுக்கு பேர் நாங்கள் ஸ்ட்ராங் காலம் வீக் பீம் கான்செப்ட்னு சொல்லுவோம். அதாவது காலமோட ஸ்டிஃப்னஸ் பீம் ஸ்டிஃப்னஸோட அதிகமாக இருக்கணும். இதுவே உங்கள் பில்டிங் வீக் காலம் ஸ்ட்ராங் பீம் கான்செப்டில் இருந்துச்சுன்னா நம்ம உயிர் தப்பிக்க டைமே இருக்காது, பில்டிங் சீக்கிரம் கொலாப்ஸ் ஆகிடும். டர்க்கி சிரியாவில் பில்டிங் கொலாப்ஸ் ஆனதுக்கு அவங்க சீஸ்மிக் பில்டிங் கோடை சரியாக ஃபாலோ பண்ணாது தான். நம்ம சீஸ்மிக் கோட் புக் படி எல்லா பப்ளிக் ஸ்கூல் பில்டிங்ஸும் ஏன் 3 ஃப்ளோர்ஸுக்கு மேலே இருந்தாலே சீஸ்மிக் டிசைன் பண்ணி ஆகணும். ஆனால் நம்ம ஊரில் என்னடானா, தம்பி காலம் சீஸை கம்மியாக போட்டுட்டு பீம் சீஸை அதிகப்படுத்தின்னு சொல்லுவாங்க. இது மிகப்பெரிய தப்பு. உங்கள் பில்டிங் அழகாக இருக்கலாம், அதே டைம் சேஃப் அண்ட் ஸ்டேபிளாக இருக்கணும். இப்படி ஒரு கான்செப்ட் இருக்குன்னு எல்லாத்துக்கும் தெரியணும். அதனால இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு வந்து ஷேர் பண்ணுங்கள். அப்படின்னு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.